வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கெட். டாக்டர், கொரோனா காலத்துல டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்? ஸ்நாக்ஸ் அப்படின்னே எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, எஸ் பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு. கண்டிப்பாக சாப்பிடலாங்க. அதுலயும் பர்டிகுலரா கடலைப்பருப்புல எதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடலைப்பருப்பு வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு பருப்பு வகையை சேர்ந்தது. கடலைப்பருப்பு மட்டும் இல்ல, கிரீன் கிராம் பச்சைப்பயிறு சேர்க்கலாம், பிளாக் கிராம் கருப்பு உளுந்துல எதெல்லாம் நம்ம செஞ்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடலாம். கடலை மாவுல செய்யக்கூடிய இந்த மசால் வடை இல்ல ஆம வடை அப்படிம்பாங்க சவுத்துல, அந்த மாதிரி வடையெல்லாம் நம்ம சேர்க்கலாம். அதே மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் ஆனியன் சம் கீரை வகைகள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம போண்டாவை சாப்பிடும் போது அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கா இருக்கும். சுகரை வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரைஸ் பண்ணவே ஆகாது. பர்டிகுலரா வந்து சன்னா வந்து ரொம்ப நல்லதுன்னு, ஐ மீன் கொண்டக்கடலை வந்து ரொம்ப நல்லதுன்னு. அதே கொண்டக்கடலைய நீங்க ஒரு சுண்டலா செஞ்சு சாப்பிடுறது தவறுங்க. நிறைய டயபெட்டிக்ஸ் நான் பாத்துட்டேன், என்ன சாப்பிடுறீங்க ஈவினிங் டிஃபன் அப்படின்னா சுண்டலத்தான் சொல்றாங்க. தயவு செய்து, சுண்டல் ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் எ குட் காம்பினேஷன் ஃபார் எ டயபெட்டிக் பீப்புள். பர்டிகுலரா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ப்ரெஷர் குக்கர்ல வச்சு ஒரு சன்னாவை வேக வைக்கும் போது அது வந்து ஈஸிலே டைஜஸ்டபிள் ஆயிரும். அப்ப சுகரை வந்து அதை தூக்கி விட்டுரும். அதனால கொஞ்சம் சுண்டல் சாப்பிடறத கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி மித்த கடலைப்பருப்புல செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் தாராளமா சாப்பிடலாம். வேற என்ன சார் சாப்பிடலாம்? சன்னாவே வந்து ரோஸ்டட் சோயாபீன் சாப்பிடலாம், சன்னாவை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இது பட்டாணி, நம்ம ரோஸ்டட் அந்த காலத்துல சாப்பிட்டுருப்பாங்க ஸ்கூல் பக்கம்ல, பட்டாணி சாப்பிடுறது காஞ்ச பட்டாணி, தட் கேன் பி டேக்கன் அஸ் எ ஸ்நாக். ரொம்ப பர்டிகுலரா இன்னொரு ஸ்நாக் என்ன சொல்லணும் அப்படின்னா, நட்ஸ். அதிகமான டவுட், டாக்டர் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு வேர்க்கடலை சாப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வேர்க்கடலை சாப்பிடலாம். நாட் ஓன்லி வேர்க்கடலைங்க, பாதாம் நோ கொலஸ்ட்ரால், கேஷ்யூ நட் நோ கொலஸ்ட்ரால், பிஸ்தா நோ கொலஸ்ட்ரால், வால்நட், பைன் நட், ஐ மீன் வால்நட், அக்ரூட் அப்படி மூளை மாதிரியே இருக்கும் அப்படிம்பாங்க, தாராளமா சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான கொழுப்பு பதார்த்தங்கள் உள்ள நட்ஸ் எல்லாமே வெரி வெரி எசென்சியல். ஏன் அப்படின்னா, உடலுக்கு தேவையான எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி நட்ஸ்ல இருக்கு. அப்ப உடனே டாக்டர் நான் நிறைய சாப்பிடலாமா? இல்லங்க, சாப்பிடலாம், ஆனா அளவு அதிகமா வேண்டாம், கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம். எவ்ரி டே யூ கேன் ஹாவ் 4 பாதாம் ஒன் டே, ஒன் டே ஒரு 4 வால்நட் சாப்பிடலாம், ஃபியூ பிஸ்தா சாப்பிடலாம். இல்ல சார் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு ஃபீல் பண்றீங்களா? ஒண்ணுமே வேண்டாங்க, நம்ம ஊர்ல விளையிற கிரவுண்ட் நட் அடிக்க உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் எக்கனாமிக்கல் அண்ட் ஈஸியா கிடைக்கக்கூடியது. அந்த கிரவுண்ட் நட் சாப்பிடலாம் அப்படின்னு உடனே நல்லா எண்ணெயில வறுத்து மசால் வறுக்கலை ஞாபகத்தை கொண்டு வந்துடாதீங்க. கிரவுண்ட் நட்டை அப்படியே பச்சையா சாப்பிடலாம், சோக் பண்ணி ஸ்ப்ரவுட் பண்ண விட்டு சாப்பிடலாம், பிளைனா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். சோ அப்ப ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரவுண்ட் நட்ஸ் எவ்ரிடே இஸ் வெரி வெரி குட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒமேகா 3 அப்படின்னு கேப்சூல வாங்கி சாப்பிடுறாங்க, ரொம்ப காஸ்ட்லியான கேப்சூல். இல்ல ஒரு ஃபேஷன் இப்ப, டாக்டர் ஐ ஈட் ஒன்லி ஃபிளாக்ஸ் சீட் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஃபிளாக்ஸ் சீட், ஒமேகா 3, ஒமேகா 6 கேப்சூல் எல்லாம் தேவையே இல்லைங்க, கெமிக்கல் கேப்சூல் எல்லாம். அதற்கு பதில் இந்த மாதிரி நட்ஸ் எவ்ரிடே கொஞ்சமா ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ல கூட சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஸ்நாக்ல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் சாப்பிடுறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். சோ நட்ஸ் பொறுத்தளவுல எந்த விதமான கான்ட்ராஇண்டிகேஷனும் கிடையாது, குவாண்டிட்டி மட்டும்தான் கொஞ்சம் கண்டிப்பாக குறைச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நார்மல் பீப்புள் மாதிரி வாய் டயபெட்டிக் கேன் என்ஜாய் ஹெல்தி, நாட் ஓன்லி ஹெல்தி, எ ஸ்வீட் லைஃப் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் நட்ஸ். சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் ஏதாவது ஒரு நாள்ல வந்து கிரீன் சாலட், எனி அமௌண்ட் ரா கிரீன் வெஜிடபிள் சாலட், அதை எதை வச்சு சீசனிங் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்தியன் ஸ்பைசஸ், ஐ மீன் கிச்சன்ல உள்ள சில ஸ்பைசஸ் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி சாலட கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம். வேர் யூ கெட் லாட் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் இட் ஃபில்ஸ் யுவர் ஸ்டமக் விச் ஹஸ் காட் மோர் ஆஃப் ஃபைபர், இட் இஸ் வெரி குட் ஃபார் டயபெட்டிக். சோ அப்ப டயபெட்டிக் can lead a sweet life by eating such things. மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. Protect yourself from the COVID-19 pandemic by building your immune system. Let us join hands to make the world healthy.